वनकम नम चल इंद्रे वीडियो पाटेट वो अंद वह इंद मत इनपाव टापि हर फैव दर्शन और इवती नागु कोशिन् पाकपर मुद्दा केवी अनुभवी अास्त्रम अल्पन रोम मुख्यम पात आगम दर्शन एल मारे वो कड़स कंफ्यूस मुड़क ना और शेन अब दर्शन दर्शन पाता अनुभवीपा इन सिले पा दर्शन पाता अनुभवते अग्रोम अब वेटीन उम्मीद सुलभ कनुभवी अास्त्रम अल्पन दर्शन एतने वगैपड़न आगेपड़ दर्शन आगेपड़ दर्शन याव अभी पाकें उल कड़े कूर मद दर्शन वो वे सर अलग पे वो कड़े कूर मदाँ अब उलगायुधम समण बुद्धम सांगियम मीमांसम वो कड़े कूर मद समय पाती सांगियमों मीमांसो रे पी वो वन वन अंदे वह वर्दा पाकें ऐसा पर अभी मारे केपा दर्शन एतनेर्शन वैसेम न्यायम सांगियम योगम पूर्व मीमांसे उत्तर मीमांसे वैसेम न्यायम सांगियम योगम पूर्व मीमांसे उत्तर मीमांसे वैसेवर वह कणादर न्यायम अक्कबादर सांगियम कबिलर योगम पतंजलि मुनिवर मीमांस वो जैमिनी அது வந்து இரண்டு பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை அப்படினு கர்மகாண்டத்தை பற்றி கூறுவது வந்து பூர்வ மீமாம்சை ஞானகாண்டத்தை பற்றி கூறுவது வந்து உத்தர மீமாம்சை ஓகே வைசேடிகம் வைசேடிகத்தை ஏற்றியவர் கணாதர் வைசேடிகத்தை ஏற்றியவர் கணாதர் இந்த இதில உள்ள பொருள்கள் நித்திய பொருள்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சிம்பிள் சிம்பிள் குவெஸ்டன் கேட்டுருவாங்க தெரிய பாத்துங்க நான் உங்களுக்கு ஒரு வரிசை படி சொல்றேன் வைசேடிக அளவைகள் நான்கு வைசேடிக நித்திய பொருள்கள் ஆறு வைசேடிக பிரமேயம் பன்னெண்டு வைசேடிக பொருள்கள் பதினாறு சரிங்களா வைசேடிக அளவைகள் நான்கு வைசேடிக நித்திய பொருள்கள் ஆறு வைசேடிக பிரமேயம் பன்னெண்டு வைசேடிக பொருள்கள் பதினாறு சரிங்களா பொருள்கள் பதினாறு அதில் நித்திய பொருள்கள் ஆறு மட்டும்தான் அடுத்தது வைசேடிக அளவைகள் யாவை நான்கு அளவுகள் சொன்னீங்களா அது என்னென்ன அப்படின்னா காண்டல் கருதல் உரை உவமானம் காண்டல் கருதல் உரை உவமானம் வைசேடிக நித்திய பொருள் வந்து ஆறுன்னு சொன்னோம் அப்போ அந்த நித்திய பொருள்கள் யாவை அப்படின்னா நான்கு பூதங்களின் பரமாணுக்கள் நான்கு பூதம்னா நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் வராது ஆகாயம் தனியாக வருது ஆகாயம் அப்புறம் காலம் திக்கு ஆன்மா மனம் நான்கு பூதங்களின் பரமாணுக்கள் ஆகாயம் காலம் திக்கு ஆன்மா மனம் இதுதான் வந்து வைசேடிக நித்திய பொருள்கள் வைசேடிகத்தின் குறிக்கோள்கள் யாவை ரொம்ப முக்கியம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும் அந்த அதோட சார அம்சம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அட்ரம் பண்ணிக்கலாம் வைசேடிகத்தோட குறிக்கோள் பாருங்கள் உலகிற்கு உலகிற்கு முதற் காரணம் அணுக்களை அதனால தான் அந்த நித்திய பொருள்களில் வந்து அந்த பரமாணுக்கள் அப்படின்னு கொண்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா உலகிற்கு முதற் காரணம் அணுக்களே பரம ஆன்மா முக்குணத்தோடு கூடி நின்று செய்வதே படைத்தல் சத்துவம் ராட்சசம் தாமசம்னு மூன்று குணத்தோடு கூடி நின்று செய்வதுதான் படைத்தல் ஜீவன்கள் பல இதில் பொருந்தாத கூற்றை காண்கன்ட்டு இதில் ஏதோ ஒன்று மாற்றி விட்டுருவாங்க ஜீவன்கள் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியோடு கொடுத்துருவாங்க மோட்சம் என்பது இந்திரியங்களையும் அவற்றின் தொழில்களையும் சுக துக்கங்களையும் விடுதலை பெறுவது அதாவது ஐம்புலன்களை சொல்ல வரேன் ஐம்புலன்கள் அது செய்கிற வேலை சுகதுக்கங்கள்லேருந்து விடுதலை பெறுவதுதான் மோட்சம் என கூறுவது எதுனா வைசேடிகம் வைசேடிகம்னா அணுவை மையப்படுத்தி கூறுவது வைசேடிகம் நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க பாருங்கள் உலகிற்கு முதற் காரணம் அணுக்களே பரமான்மா முக்குணத்தோடு கூடி அவற்றின் சாரி முக்குணத்தோடு கூடி நின்று செய்வதே படைத்தல் ஜீவன்கள் பல மோட்சம் என்பது இந்திரியங்களையும் அவற்றின் தொழில்களையும் சுகதுக்கங்களையும் விடுதலை பெறுவது இதெல்லாம் வைசேடிகத்துக்குரியது அடுத்தது நியாயம் நியாயத்தை ஏற்றியவர் அக்கபாதர் நியாயத்தை ஏற்றியவர் அக்கபாதர்
நியாய சாஸ்திரத்தில் பொருள்களை எத்தனையாக பகுத்துள்ளனர் அப்படின்னா ஏழு. வைசேடிகத்தில் 16 பொருள்கள், அதில் நித்திய பொருள்கள் 6, நியாயத்தில் பார்த்தீங்கன்னா பொருள்கள் வந்து 7 பகுத்துள்ளனர். அடுத்தது, நியாய சாஸ்திரத்தில் பொருள்கள் யாவை, அந்த 7 பகுக்கப்பட்ட பொருள்கள் யாவைனா திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேடம், சமவாயம், அபாவம். நியாய சாஸ்திரத்தோட பொருள்கள் திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேடம், சமவாயம், அபாவம். அடுத்தது, தர்க்கம் என கூறப்படும் நூல்கள் எதுனா வைசேடிகம், நியாயம். தர்க்கம் என கூறப்படுது ரொம்ப முக்கியமான கேள்வி தான். வைசேடிகம், நியாயம் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் தர்க்கம் என கூறப்படுகின்றன. நியாயத்தின் குறிக்கோள்கள் யாவை? வைசேடியத்தோட குறிக்கோள் வந்து அணுவை மையமாக வைத்தது. நியாயத்தோட குறிக்கோள் பார்த்திங்கன்னா யுக்தி, சரிங்களா? யுக்தியே இதன் அடிப்படை. எதுக்கு? நியாயத்திற்கு. யுக்தி விசாரணையால் நுணுகிய புத்தி உண்டாகிறது. புக்தியின் மூலம் வேதாந்த அறிவை பெறுதல் இதன் பயன், சரிங்களா? அடிப்படை வந்து யுக்தி, யுக்தியோட விசாரணையால் புத்தி உண்டாகிறது, புத்தியின் மூலம் வேதாந்த அறிவை பெறுதலே இதன் பயனாகும். இதில் எதுக்கு? நியாயத்திற்கு. அடுத்தது, யோகம். யோகத்தை வகுத்தவர் யார்னா பதஞ்சலி முனிவர். யோகத்தை வகுத்தவர் பதஞ்சலி முனிவர். யோகத்தில் உள்ள அங்கங்கள் எத்தனைனா 8, நியாயம் 6, வைசேடியம் 7, இதில் 8. யோகத்தின் அங்கங்கள் யாவை? எது அப்படின்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. யோகத்தின் அங்கங்கள் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. யோகத்தில் இறைவன் எத்தனையாவது தத்துவமாக கூறப்பட்டுள்ளான் அப்படின்னா 26. இதுவே வந்து பார்த்திங்கன்னா சாங்கியத்தில் 25 தத்துவமாக புருடன், யோகத்தில் இறைவன் 26 தத்துவம். இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த எல்லாம் கேட்பாங்க. 26 தெளிவாக பார்த்துங்க. அடுத்தது, அட்டமா சித்திகள் எத்தனை அப்படின்னா 8. அட்டமா சித்திகள் எத்தனைனா 8. அட்டமா சித்திகள் யாவை அப்படின்னா அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். வேதத்தில் ஞானகாண்டம் எது அப்படின்னா உத்தரமீமாம்சை. அதுவே கர்மகாண்டம் அப்படின்னா பூர்வமீமாம்சை. யோகத்தின் குறிக்கோள் யாவை? யோகம் வந்து இறைவன் இருக்குதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. சாங்கியம் அப்புறம் பார்த்திங்கன்னா மீமாம்சம், இதுதான் வந்து இறைவன் நிலைன்னு சொல்லியிருப்பாங்க. யோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறைவன் உடையவன், இறைவன் முற்றுணர்வு உடையவன், சாஸ்திரங்களை அருளியவன், ஆன்மாக்களுக்கு ஞானத்தை அருளுபவர். முதல்ல நியாயம் பார்த்திங்க அப்படின்னா அணுக்களை அடிப்படையாக வச்சுருக்கு வந்திருக்கும். சரி, வைசேடியும் பார்த்திங்கன்னா அணுக்களை மையமாக வைத்து வந்திருக்கும். அடுத்தது நியாயம் பார்த்திங்க அப்படின்னா யுக்தி அடிப்படையாக வச்சுருக்கோம். யோகம் பார்த்திங்கன்னா ஞானத்தை அடிப்படை வச்சுருக்கோம். ஞானம், தியானம் அதெல்லாம் வர்றது யோகம். ஆன்மாக்களுக்கு ஞானத்தை அருள்பவர் இறைவன் தான். தியானத்தால் இறைவன் கண்ணுக்கு விளங்குவார், இது வந்து யோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அட்டமா சித்திகளை பெற்றிருப்பதே முக்தி என கூறுவது யோகம். அட்டமா சித்திகளை பெற்றிருப்பதே முக்தி என கூறுவது யோகமாகும். இத்துடன் இந்த பதிவு முடிவடைந்தது. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறேன் நினைக்கிறேன். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.